உன்னதமான அழகினை காண்பது கடவுளை காண்பதே ஆகும் உன்னத அழகை தேடுவது இறைவனைத் தேடுவதாகும் உன்னத அழகை வெளிப்படுத்துதல் உருவாக்குதல் ஆகியவை நமது ஆன்மாவில் உள்ள இறைவனின் உருவையும் சக்தியையும் வெளிக்கொணர்தலாகும் மதத்தின் மூலமாக நாம் இறுதியில் எதனை நாடி பெறுகிறோமோ அதுவேதான் அழகின் மூலமாக அடைவதும் அதாவது பரம்பொருள் இறைவன் ஆரம்பத்தில் அழகை தேடும்போது வடிவத்தின் அழகில்தான் மனம் நிறைவடைகிறது புலன்களுக்கு நிறைவளிக்கும் அழகைத்தான் முதலில் தேடுகிறோம் அதன் பிறகுதான் கருத்துக்களின் அழகில் மனம் ஈடுபடுகிறது நல்ல கருத்துக்களினால் உள்ளம் ஈர்க்கப்பட்டு வடிவத்தின் அமைப்பிலும் ஓர் ஒத்திசைவைக் கண்டு முழுமையான நிறைவு ஏற்படுகிறது இவற்றுக்கு பின்னே நம்முள் இருக்கும் அழகின் ஜீவன் அந்த தொடர்பை வேண்டுகிறது புலன்களும் உணர்ச்சிகளும் அளிக்க இயலாத புலன்களுக்கு அப்பாற்பட்ட எளிதின் அனுபவத்தை உள்ளத்தை உயர்த்தும் உவகையை நமது உள்ளுயிர் வேண்டுகிறது ஒரு சிறிய பொருளிலோ அல்லது பெரிய விஷயத்திலோ ஓர் அனுபவத்தை அடையும் போது ஒரு மலரின் அழகு ஓர் அழகிய வடிவம் ஒருவரின் வலிமையும் வனப்பும் கொண்ட பண்பு ஒரு நேர்த்தியான செயல் ஒரு நல்ல மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த கருத்து அல்லது தூரிகையின் ஒரு கோடு என்று எதையும் காணும்போது இந்த அழகின் ஜீவன் முழு நிறைவு அடைகிறது உண்மையில் இது கடவுளை காண வேண்டுமென்ற தேடல்தான் ஏனெனில் வடிவங்களிலே முகமூடியிட்டு மறைந்திருக்கும் இறைவனே அழகின் அதிபன் உவகையின் உரிமையாளன் எனவே நாம் உண்மை அழகை அனுபவிக்கும் பொழுது நமது உள்ளுயிரோடு ஒன்றி உலகிலே அனைத்துமாக விரவியிருக்கும் அந்த தனி முதற் பரம்பொருளையும் காண முடியும் அழகை விரும்புவதில் தவறு ஏதும் இல்லை வாஸ்தவத்தில் மகாலட்சுமியின் ஆற்றலாகிய அழகும் நேர்த்தியும் உள்ளத்தில் எழுவது மிக நல்லது அது ஆசையோ நசையோ ஆகாது அழகும் உவகையும் இவை இரண்டும் ஒன்றே என்றுதான் இங்கு நாம் கொள்கிறோம் வயதற்ற இளமை உடையவை நிலையான தருணம் கொண்டவை அமர சான்யத்தியம் உடையவை